கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஹெச் ஃபார்மிங். இன்றைக்கி நான் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம செடிகளுக்கு ப்ரொடக்ட் பண்ணுற வலை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தலை தான் தேவைப்படும். இது நான் பார்த்திங்கன்னா 0 ரூபீஸ் செலவில் செய்கிறோம், அதனால் நம்மளுக்கு இது தலை தான் தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எந்த தலை வேணாலும் எடுத்துக்கலாம், வேப்பந்தலை அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தலை நீங்கள் பார்த்திங்கன்னா காடு பக்கம்லாம் போனால் நிறைய கிடைக்கும், அந்த மாதிரி தலை எடுத்துக்கணும். நீங்கள் எந்த தலை வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் செடியெலாம் கரை சூஸ் பண்ணி எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். என்ன வெட்டிட்டு வந்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குச்சி தேவைப்படும். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம மூங்கில் குச்சி கூட எடுத்துக்கலாம், பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சி எடுக்கல, சாதாரண வேலி மசால் குச்சி தான் எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிட்டு வந்துடக்கூடாது, ரொம்ப பெருசாக வெட்டிட்டு வரணும் கொஞ்சம். அப்போனா தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வலை செய்யணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக வேணும். அதனால தான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியூவில் ரெண்டு எவ்வளோ ஹைட்டுக்கு செய்யணுமோ அந்தளவுக்கு குச்சி ரெண்டு எடுத்து கீழே வச்சு, அது மேலே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப அடர்த்தியாக போயிடணுமோ, இல்லை கொஞ்சம் வாட்டோடையாக இருக்க மாதிரி வேணுன்னா கூட அப்படியே வச்சு, நீங்கள் எந்த அளவுக்கு வச்சு அந்த மாதிரிலாம் தலையெல்லாம் வச்சு நம்ம வச்சு நல்லா அதிகமாக இருக்கிற தலையை எடுத்துக்கோங்க, கம்மியாக இருக்கிறத எடுத்துக்காதீங்க. அதிகமாக இருக்கிறத எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு நல்ல ஆட்டுக்குட்டி எதுவும் தலைவிடாமல் இருக்கும், உள்ளே இருக்க செடி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காற்றெல்லாம் ஃப்ரீயாக உள்ளே போகும், வெளியே வரும். அதனால தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் வச்சாச்சு. மேலே என்ன பண்ணால் டைட்டாக போட்டு கட்டுறதுக்கு இல்லைனா கீழே விழுந்துடும். அதனால் நம்ம மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குச்சை போட்டு கட்டிக்கலாம், மேலே கீழே ஒரு குச்சி தான், அது நேர் வச்சு மேலே ஒரு குச்சி வச்சுலாம். நீங்கள் நடுவில் போட்டு இன்னொருத்தர போட்டு கட்டிக்கலாம், அப்படிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வேணுன்னா கட்டிக்கலாம், நல்லா விட்டுறலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் டொயின் யூஸ் பண்ணி கட்டுறேன். நீங்கள் எதனா கம்பி யூஸ் பண்ணி கூட விடலாம், அது கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டொயின் யூஸ் பண்ணால் கூட அது கூட பெட்டர் தான், உங்கள்கிட்ட என்ன நினைக்கிதோ அதை வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம், இல்லை நூல் வச்சு கூட கட்டலாம், அது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்டிக்கலாம். இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக கட்டணும், இதுனா ஒரு குச்சி எடுத்தனும் மூணு இது கட்டினா போதும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை ஃபாஸ்ட் மூவிங்கில் போட்டாச்சு, ஏன்னா ஸ்லோ மோஷனில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன். அதனால் ஃபாஸ்ட்டு நான் கட்டுறதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் போட்டேன். நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ இப்படி தான் எல்லாம் கட்டணும், நடுவில் ஒரு நட்டிடணும், அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப தலை அதிகமாக இருக்கிறதா வச்சு கட்டுங்க, கம்மியாக இருக்கிறத கட்டினா நம்மளுக்கு சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இது பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு வலை வாங்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு பண்ணுறோம், செலவு ரொம்ப கம்மி. இந்த பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி போட்டு கட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வைக்கக்கூடாது, பாதி மாற்றி பாதி இந்த ஆண்ட பக்கம் மாற்றி வச்சோம்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படின்னா தான் நம்மளுக்கு வாட்டர்லாம் தெரியாமல் இருக்கும். நிறைய தலை இருக்கிறத பார்த்துருவேன். இது நீங்கள் செய்கிறதா இருந்தால் மழை காலத்தில் செய்யுங்க, ஏன்னா மழை காலத்தில் தான் எல்லா மரமும் இந்த மாதிரி காடு சைடில் இருக்கிற மரம்லாம் நிறைய இலை இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருக்கும், வெயில் காலத்தில் வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஓட்டாட்டியாக தான் இருக்கும். நம்ம வச்சு செஞ்சோம்னா மழை காலத்தில் தலை அதிகமாக இருக்கிறனால எதுவும் ஆகாது, நிறைய ஓட்டையெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மழை காலத்தில் செய்யுங்க. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக செஞ்சாச்சு, செட்டை ஃபுல்லாக செஞ்சிச்சு, நீங்களே பார்ப்பீங்க. பற்றி பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா செடியெல்லாம் கொஞ்சம் உயரமாகவே இருந்தது, அதனால் இது உயரத்துக்கே இருக்குது. நீங்கள் சின்னதாக அதாவது குட்டியாக செடி செய்கிறதானாலும் செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த செடிக்கு ஃபிட் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கல, அந்த அடிக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், அது கூட கமெண்டில் சொல்லுங்கள், அந்த அடியாகவும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நீங்களே பார்ப்பீங்க, சின்ன சின்ன ஓட்டை தான் இருக்குது, ரொம்ப பெரிய ஓட்டையெல்லாம் இல்லை பாருங்கள், ரொம்ப குட்டியான மைன்யூட்டான ஓட்டைகளாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய தலை இருக்குது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வலை மாதிரியே நம்ம செஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடு குடிக்கி சேஃபு, இது நம்மளுக்கு ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி கோழி எது இருந்தாலும் தெரியாது அவ்வளோ சீக்கிரம், அதனால தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.